ஹாய், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சிங்கிள் ஃபேஸ் ஃப்ளோ மேனுஃபேக்சரிங் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். அதையும் தாண்டி இந்த கான்செப்ட் நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரீஸில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதையும் தாண்டி ஒரு இண்டஸ்ட்ரி வச்சுருக்கீங்க அல்லது ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி ஆர் எனி திங் இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு கான்செப்ட் அப்படின்னா சிங்கிள் ஃபேஸ் ஃப்ளோ மேனுஃபேக்சரிங். அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் கூட இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டை உங்களால் வந்து பார்க்க முடியும். ப்ளஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது கான்செப்ட் வேணும் அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை ஒரு வீடியோவாக மேக் பண்ணி உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஈஸியாக உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ சிங்கிள் ஃபீஸ் ஃப்ளோ இந்த வேர்டிங்ஸை வந்து கேட்கும் போதே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். சிங்கிள் ஃபீஸ் ஃப்ளோ, அதாவது ஒரு இண்டஸ்ட்ரீஸில் ஒரு ப்ராசஸ் ஃப்ளோ இருக்குது அப்படின்னா சிங்கிள் ஃபீஸாக வந்து மூவ் ஆகணும். அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா சிங்கிள் ஃபீஸ் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவோம். சரி, ஓகே. இப்போது சிங்கிள் ஃபீஸ் ஃப்ளோ அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ப்ராசஸ் இருக்குங்க. ஒரு ப்ராசஸில் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட்ஸ் இருக்குது. காம்பவுண்டு ஒர்க் ஸ்டேஷன் 1, ஒர்க் ஸ்டேஷன் 2, ஒர்க் ஸ்டேஷன் 3, ஃபினிஷ்டு ப்ராடக்ட். ஓகே, இது ஒரு ப்ராசஸ். இப்போ இந்த காம்பவுண்ட்ஸ் இங்க இருந்து ஒரு ப்ராடக்ட் மூவ் ஆகுது பாத்தீங்களா. இங்க ஒர்க் ஸ்டேஷன்ல இருந்து ஒர்க் ஸ்டேஷன் 2க்கு மூவ் ஆகும், 2ல இருந்து 3க்கு மூவ் ஆகும். அது வந்து ரொம்ப எஃபிஷியண்டா நடக்கணும். அந்த மூவிங்ஸ் வந்து ரொம்ப எஃபிஷியண்டா இருக்கணும். அந்த இடத்த டைம் வந்து வேஸ்ட் ஆகக்கூடாது, பிளஸ் மெட்டீரியல் வந்து டிஃபைட் ஆகக்கூடாது. அந்த ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆன் டைம் கூட நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கு இந்த சிங்கிள் பீஸ் ஃப்ளோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இப்போ இங்க இருக்குங்க, இப்போ நமக்கு ஒரு ப்ராடக்ட் வரணும். ஒர்க் ஸ்டேஷன் 1ல ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறாங்க, 2ல ஒன்று பண்ணுறாங்க, 3ல ஒன்று பண்ணுறாங்க, ஃபினிஷ் முடிச்சு ஃபைனலாக பார்த்தி அப்படின்னா ஒரு ஃபினிஷ்டு ப்ராடக்டாக மூவ் ஆகிடும். அப்போது ஆன் டைம் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா அதில் ஏதாவது டிஃபைட் இருக்கா அப்படிங்கிறது நம்மளால் என்ஷூர் பண்ண முடியும். அதாவது நம்மக்கிட்ட ஒரு ப்ராடக்ட் ரா மெட்டீரியல் வந்ததுலேருந்து அந்த ஃபினிஷ் குட் முடிகிற வரையும் அந்த நடக்கக்கூடிய ப்ராசஸ் ரொம்ப எஃபிஷியண்டாக நடக்கணும். அன்வான்ட் ஆக்டிவிட்டீஸ் அதில் இருக்கக்கூடாது. ஓகே, இப்போ பர்பஸ் என்ன, பர்பஸ்க்காக நம்ம சிங்கிள் பீஸ் ஃப்ளோ பண்ணணும் அப்படின்னு நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா, இம்ப்ரூவிங் எஃபிஷியன்சி பை இன்க்ரீஸிங் ப்ரொடக்டிவிட்டி. இப்போ உற்பத்தியை அதிகரிக்கணும். இதனால உற்பத்தி எப்படி அதிகமாகும் அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம். இப்போ இங்கே பாருங்க, இப்போ ஒன் பீஸ் ஃப்ளோ இருக்கு. இப்போ இது ஒரு ப்ராசஸ், இது ஒன்று. இப்போ ஃபஸ்ட்டு இந்த ப்ராசஸ் முடிக்கிறாங்க, முடிச்சு செகண்ட் இங்கே மூவ் ஆகுது, இங்கே முடிச்ச உடனே இங்கே மூவ் ஆகுது. அப்போ ஆன் டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராடக்ட் எடுத்தா அதில் இருக்கிற மூணு ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணி ஃபைனல் ப்ராடக்டை கொண்டு வந்துருவாங்க. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, அதாவது ஒரு பாக்ஸில் ஒரு பேட்சில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 to 15 ப்ராடக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த பேட்ச் முடிப்பாங்க, இந்த பேட்ச் முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஃபைனல் இந்த ப்ராடக்ட் இங்கே மூவ் ஆகும். அப்போது அதுவரையும் இந்த மேன்பவர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ இவங்களுக்கு இவங்க ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு மூவ் ஆகும். அப்போ இவங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த இடத்த டைம் டிலே ஆகும். நம்ம ஃபைனலாக வரும்போது டிஃபெக்டான ப்ராடக்ட் அதிகமாக வரலாம். செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ரெடியூசிங் வேஸ்ட்டு. அந்த டிலே, அதாவது மோஷன் வேஸ்ட்டு, இதெல்லாமே நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும். பூஸ்டிங் குவாலிட்டி, குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணும். அப்போது இந்த மாதிரி மூவ் ஆகும்போது ஆன் டைம் ஒரு ப்ராடக்டை செக் பண்ணிவிடுவாங்க, அது வந்து டிஃபெக்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறது என்ஷூர் பண்ணிவிடுவாங்க. ஆனால் இங்கே நம்மளால் என்ஷூர் பண்ண முடியாது. ஏன்னா இங்கே ஏதாவது சின்ன மிஸ்டேக் ஆகிடுச்சு, ஆனால் அவர் ப்ரொடியூஸ் பண்ணிட்டாரு அப்படின்னா இங்கே வரும்போது இவர் செக் பண்ணும்போது அந்த ஃபுல் ப்ராடக்ட்டுமே வேஸ்ட் ஆகும். ஆனால் இதில் என்ன ஆகும்னா இவர் செக் பண்ணும்போது ஒரு ப்ராடக்ட் மட்டும்தான் வேஸ்ட் ஆகும். அப்போது சிங்கிள் பீஸ் ஃப்ளோ ஃபாலோ பண்ணும்போது நமக்கு என்ன இம்ப்ரூவ் ஆகும்னா ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகும், வித் குவாலிட்டி அந்த இடத்த இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு, நான் அதை உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ ஸ்டேஷன் 1 10 மினிட்ஸ், ஸ்டேஷன் 2 10 மினிட்ஸ், ஸ்டேஷன் 3 10 மினிட்ஸ். இப்போ இது பேட்ச் ப்ரொடக்ஷன். பேட்ச் ப்ரொடக்ஷன்ல சேம் டைம்ல ஒரு ஆப்ரேட்டர் பார்த்தி அப்படின்னா 10 to 15 ப்ராடக்ட் அவர் என்ன பண்ணுவார்னா ப்ரொடியூஸ் பண்ணுவார். ஆனால் இங்க பாருங்க, ஸ்டேஷன் 1 2 3. அப்போ இதுல பார்த்தீங்கன்னா இப்போ இவர் ஒரு ப்ராடக்ட் முடிப்பாரு, முடிச்சுட்டு இங்க கொடுப்பாரு. இவர் அந்த ப்ராடக்டை செக் பண்ணுவாரு, செக் பண்ணிட்டு அவரோட வேலையை முடிச்சுட்டு இங்க கொடுப்பாரு. இப்போ இவரு செக் பண்ணுவாரு, ஃபைனலாக வரும்போது அந்த ப்ராடக்ட்டு ஒரு குவாலிட்டியான ப்ராடக்டாக வரும். ஆனால் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இவர் ஒர்க் பண்ணுறாரு, ஏன்னா சேம் டைமில் ஒரு 10 ப்ராடக்டை முடிக்கிறாரு, ஒரு சின்ன ஒரு வேரியேஷன் இருக்குது அப்படிங்கிறப்ப இவரால் கம்யூனிகேஷன் கொடுக்க முடியாது. ஏன்னா அந்த டிஃபெக்டோடு தான் இவருக்கு அந்த ப்ராடக்ட் வரும். அப்போ இவர் செக் பண்ணும்போது டிஃபெக்ட் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு லாட்டே வந்து நமக்கு லாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதையும் தாண்டி டைம் வந்து ரொம்ப டிலே ஆகலாம். இப்போது அதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள் இருக்குது. இப்போ இங்கே பாருங்கள், ட்ராலி யூஸ்டஸ் பஃபர். இப்போ இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்
ஸ்டார்ட் ஆகுது இங்கே ப்ராசஸ். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூஜ் நம்பர் ஆஃப் ப்ராடக்டை வந்து மூவ் பண்ணி கொண்டு போகிறாங்க. இவர் அந்த ஒர்க்கை முடிக்கிறாரு. அப்போது இவர் பண்ணும்போது ஒரு சின்ன டிஃபைட் ஆகிடுச்சு. அப்போது இந்த ப்ராடக்ட் எல்லாமே டிஃபைட்டு தான். அதாவது இப்போ நீங்கள் ஆட்டோமொபைல் பார்ட்ஸ்னு எடுத்துட்டீங்கன்னா ஒரு டாலரன்ஸ் அளவில் வேரியேஷன் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இவர் வந்து அந்த இடத்த மிஸ் பண்ணிட்டார். அப்படிங்கிறப்ப இந்த லாட் ஃபுல்லாமே டாலரன்ஸ் உள்ள வேரியேஷன் உள்ள ஒரு ப்ராடக்டாக தான் இருக்கும். அப்போ இவர் ஒரு டிஃபைட்டான ப்ராடக்டை கொண்டு போவார். அப்போது இங்கே ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு டிஃபைட் ப்ராடக்ட் தான் வரும். ஆனால் இங்கே என்ன ஆகும், மேனுவல் டிரான்ஸ்ஃபர் லைன் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இங்கேருந்து மூவ் ஆகுது. அப்போ இவர் அதை கண்டுபிடிச்சிருவார். இங்கே ஃபைனலாக பார்த்தி அப்போனா டிஃபைட்டை ஈஸியாக கேட்ச் பண்ணிடலாம். ஏன்னா ஒரு சிங்கிள் பீஸ் ஃப்ளோவாக இருக்குது அப்படிங்கிறப்ப ஈஸியாக டிஃபைட் நம்மளால் கேட்ச் பண்ண முடியும். இப்போது அடுத்தது அந்த டைமிங் டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்க. இப்போ இது வந்து பேட்ச் வைஸ் ஃப்ளோங்க, இது வந்து ஒன் ஃபைஸ் ஃப்ளோ. இந்த பேட்ச் வைஸ் ஃப்ளோவில் பார்த்தீங்கன்னா 10 மினிட்ஸ் எடுத்துக்குது இங்கேருந்து முடிக்கிறதுக்கு. இப்போ இங்கேயும் 10 மினிட்ஸ், அப்போ இங்கேயும் 10 மினிட்ஸ். அப்போ ஒரு மூணு ப்ராசஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பீஸ் வந்து 21 மினிட்ஸில் முடியுது. என்டையர் பேட்ச் ஆஃப் 10 பீசஸ் 30 மினிட்ஸ் எடுத்துக்குது. இப்போ ஃபஸ்ட்டு பீஸ் முடியறதுக்கு 21, என்டையர் பேட்ச் முடியறதுக்கு அதாவது 10 பீஸ் முடியறதுக்கு 30 மினிட்ஸ் எடுத்துக்குது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 1 மினிட், அதாவது ஒரு ப்ராடக்ட் வந்து 1 மினிட் எடுத்துக்குது. அப்போது இங்கேயும் 1 மினிட், இங்கேயும் 1 மினிட். அப்போ ஃபஸ்ட்டு பீஸ் வந்து 3 மினிட்ஸில் முடியுது. அப்போ என்டையர் பேட்ச் 10 பீஸ் பாதி அப்படின்னா 12 மினிட்ஸில் நம்மளால் முடிக்க முடியும். ஆனால் இங்கே 30 மினிட்ஸ் எடுத்துக்குது. அப்போது எவ்ரி 3 மினிட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ப்ராடக்ட் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எவ்ரி 30, அதாவது 21 மினிட்ஸுக்கு தான் இங்கே நமக்கு அந்த ப்ராடக்டே வந்து வர ஆரம்பிக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எவ்ரி 3 மினிட்ஸ் நமக்கு ப்ராடக்ட் வரும். அப்போது இந்த இடத்த டைம் வந்து நமக்கு சேவ் ஆகுது. அப்போ இதான் சிங்கிள் ஃபீஸ் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் 7 ஸ்டெப்ஸ். இப்போ நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரீஸில் ஒர்க் பண்ணுறீங்க, எப்படி ஈஸியாக அந்த சிங்கிள் பீஸ் ஃப்ளோவை நம்மளோட ஒர்க் பிளேஸ் ஏரியாவில் கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ஏரியாவுக்குமே இந்த ப்ராசஸை வந்து செட் ஆகாது. இப்போ டிசைட் த ப்ராடக்ட், அதாவது ஒரு 5 to 6 ப்ராசஸ் இருக்குது, அதாவது நம்ம அதை ஒன்றுக்கு மேலே ப்ராசஸ் இருக்குது அப்படின்னாவே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா டிசைட் பண்ணிக்கலாம். டாக் டைமை வந்து கால்குலேட் பண்ணணும். அப்போ அந்த ப்ராடக்ட்டை எவ்வளோ டைமுக்குள்ளே முடிக்கணும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணிவிட்டு அதை டிடெர்மைன் பண்ணணும். அதுக்கப்புறம் எக்யூப்மெண்ட் கேன் மீட் டாக் டைம் ஆர் நாட், அந்த எக்யூப்மெண்ட் அந்த டாக் டைமில் மீட் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணணும். செக் பண்ணதுக்கப்புறம் ஒரு லே அவுட் வந்து கிரியேட் பண்ணுங்கள். அந்த லே அவுட் மேபி பார்த்தீங்கன்னா ஒரு சீக்வன்ஸ் லே அவுட்டாக இருக்கலாம், அல்லது சி டைப் லே அவுட்டாக இருந்துச்சுன்னா இனி மோர் தென் பெட்டர். நெக்ஸ்ட் ஒன், டிடர்மைன் த நம்பர் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் ரெக்யூர்டு, அந்த ப்ராசஸை முடிக்கிறதுக்கு எவ்வளோ ஆப்ரேட்டர்ஸ் தேவை. நெக்ஸ்ட் ஒன், பேலன்ஸ் த ஒர்க் பிட்வீன் ஆப்ரேட்டர், அதாவது லைன் பேலன்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஒரு 5 to 6 ப்ராசஸ் இருக்கு அப்படின்னா ஒவ்வொரு ப்ராசஸும் எவ்வளோ நேரத்துக்குள்ள முடிக்க போகிறோம், எவ்வளோ நேரத்தில் முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு லைன் பேலன்சிங் ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் ஒன், டிஃப்ரென்ஸ் இந்த இடத்த காமிச்சிருக்கேன். என்ன அப்படின்னா கண்டினியூஸ் ஃப்ளோ, பேட்ச் ப்ரொடக்ஷன் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா சிங்கிள் பீஸ் ஃப்ளோவாக இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா குரூப் ப்ராடக்டாக தான் மூவ் ஆகும். லீட் டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். அதாவது ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரையும் ஃபினிஷ் பண்ணக்கூடிய டைமிங் ரொம்ப கம்மியாக இருக்கும், ஆனால் ரொம்ப லாங் டைம் எடுத்துக்கும். நெக்ஸ்ட் ஒன், இன்வென்டரி. இன்வென்டரினா நோ லெஸ் இன்வென்டரி. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒர்க் இன் ப்ராசஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும், அதனால லார்ஜ் இன்வென்டரி தேவை. வேஸ்ட்டு, நோ வேஸ்ட், ஜீரோ வேஸ்ட். இங்கே பார்த்தீங்கன்னா வேஸ்டட் ரிசோர்ஸஸ், கண்டிப்பாக டிஃபைட்டுக்கான டிஃபைட்டுக்கான பாசிபிலிட்டிஸ் பார்த்தி அப்படின்னா 100% இங்கே இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், குவாலிட்டி கண்ட்ரோல். ஈஸியாக டிஃபைட்டை நம்மளால் வந்து கேட்ச் பண்ண முடியும், கண்டுபிடிக்க முடியும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. அதாவது டிஃபைட் கேட்ச் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டி. ஏன்னா நமக்கு வரக்கூடிய ப்ராடக்டே பார்த்தி அப்படின்னா ஹியூஜ் ப்ராடக்டாக தான் வரும். நெக்ஸ்ட் ஒன், செட்டப் ஃப்ரீக்குவன்சி. நோ, மினிமம் செட்டப் தான். ஆனால் இங்கே பார்த்தி அப்படின்னா ஃப்ரீக்குவன்ட் செட்டப், இங்கே ஒன் செட்டப் பார்த்தி அப்படின்னா ஃப்ரீக்குவன்ஸாக இருந்துகிட்டே இருக்கணும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் ரெப்படிட்டிவ், இங்கே வந்து இன்டர்மிட்டன்ட், ரிப்பீட்டாக ஒரே ப்ராசஸ் நம்ம பண்ணிகிட்டே இருப்போம். நெக்ஸ்ட் ஒன், மேனுஃபேக்சரிங் லே அவுட். இது வந்து ப்ராடக்ட் லே அவுட். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் லே அவுட். ப்ராடக்ட் லே அவுட்னா ஒரு ப்ராடக்ட் நம்ம இங்கே எடுக்கிறோம், இங்கே ஸ்டார்ட் ஆகுது, இங்கே ஃபினிஷ் ஆகிடும், அதான் நம்ம ப்ராடக்ட் லே அவுட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், இந்த ஃப்ளோவை ஃபாலோ பண்ணால் என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா சைக்கிள் டைம் ரெடியூஸ் ஆகும். நெக்ஸ்ட் ஒன், குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகும். நெக்ஸ்ட் ஒன், மோஷன் வந்து அன்வான்ட் மோஷன் இருக்காது, அதை ரெடியூஸ் பண்ணலாம். நான் வேல்யூ ஸ்டெப்ஸ், அது எல்லாமே ரெடியூஸ் ஆகும். முக்கியமாக ஃபேக்ட்ரிஸ்னு, அதாவது நம்மளோட ஃபேக்ட்ரிஸில் நிறைய ஸ்பேஸ் நமக்கு கிடைக்கும். அடுத்தது கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் நமக்கு நிறையவே கிடைக்கும். சிம்பிளிஃபைஸ் ஷெடியூலிங், ஈஸியாக ஷெடியூல் பண்ணி ஈஸியாக நம்மளோட ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓகே,
ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோஸ் பற்றின கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. இதே இப்போ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நம்ம அடுத்த பதில் மீட் பண்ணுவோம். பை.